இலங்கையிலே வடகிழக்கிலே கடந்த போராட்ட காலங்களில் பல மனித படுகொலைகள் நடைபெற்றது. அப்பாவி பொதுமக்கள் கொத்தணிகளாக கொல்லப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வகையில் கொக்கட்டிச்சோலை படுகொலை என்று சொல்லப்படுகின்ற 87 ஆண்டு அப்பாவிகளாக இறால் வளர்ப்பிலும் கமம் செய்து வெள்ளாமை செய்து கொண்டிருந்தவர்களும் 150 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இன்று 34 வருடங்கள் கடந்திருக்கின்றது. உலகத்திலே பல நாடுகள் தங்களது உரிமைகளை பெறுவதற்காக பல விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் கூட இலங்கை சுதந்திரமடைந்த காலம் இருந்து தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக அடிமைகளாக நடத்தப்பட்டதன் காரணமாக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக நாம் போராடினோம். அந்த போராட்டத்தில் இறந்த எமது உறவுகளை நினைவு கூர்வதற்கு கூட இந்த அரசாங்கம் தடை விதிக்கின்றதென்றால் இந்த அரசாங்கத்தின் நிலப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலுமே இறந்தவர்களை நினைவு கூர்வதற்கு தடை விதிப்பதாக வரலாறுகள் இல்லை.